மக்களே, இது லவ் அலர்ட். யாருன்னு பாத்தீங்கன்னா வர்ஷினி தாங்க. வர்ஷினிக்கு விஷால் மேல கிரஷ் வந்துருச்சான். அதாவது அந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்துட்டு விஷால் பண்ணதை பார்த்து அவர் மேல வந்து கிரஷ் வந்துருச்சான். இதனால என்ன பண்ணிருக்காங்க, விஷால் கிட்ட போயிட்டு எனக்கு அந்த ஒரு மொமெண்ட்ல வந்து உன் மேல கிரஷ் வந்துருச்சு அப்படின்ட்டு ஓப்பனா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு விஷாலும் கையை கொடுத்துட்டு நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாராம். ஐயோ நான் சொதப்பிட்டேன்டான்னு சொல்லி ஜெஃப்ரியை கூப்பிட்டு இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய், எனக்கு அவன் மேல கிரஷ் வந்துருச்சு, அவனும் வந்துட்டு எது டாஸ்க்ல தானே விட்டு தொலை அப்படின்னு சொல்ல, டாஸ்க்ல எல்லாம் இல்ல நிஜமாலையுமே வந்துருச்சு, நான் வந்து ஓபன் மைண்டடு, சோ உடனே போயிட்டு சொல்லிட்டேன், அவன் ஏதாச்சும் தப்பா எடுத்துப்பானா அப்படின்னு கேட்க, அவனுக்கு வெளிய ஆள் இருக்கு, இருந்தாலும் ஃப்ரீயா விட்டுரு, அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டான் அப்படின்ட்டு ஜெஃப்ரி வந்து வர்ஷினி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. இருந்தாலும் லவ் கண்டென்ட் கொடுக்க முயற்சி பண்ணிருக்கலாம். அந்த விஷாலுன்ற பேரை தாங்க அவங்க கொஞ்சம் கம்மியா அழுத்தி சொன்னதால 100 தடவைக்கு மேல போட்டு கேட்டுட்டேன், யார் பேரை சொன்னாங்கன்ட்டு தெளிவா கண்டுபிடிக்க முடியல. அண்ட் சௌந்தரியோட புலம்பல் இன்னொரு பக்கம் அதிகமா இருக்கு. அதை கேக்குற ரயனும் இது ஏதோ பேசி மேனிபுலேட் பண்ணி அவரோட வழிக்கு ஏதோ கொண்டு வர மாதிரி தெரியுது. இதை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.